ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। आञ्जनेय 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 पाहि मां रामतूत 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 रक्ष मां वायुपुत्र 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 पाहि मां सुन्दराय 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 रक्ष मां। जय श्री हनुमान जय सीताराम। அன்பார்ந்த ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இந்த ஹனுமான் இந்த ராஜவீதியில் நடந்து போகிறான்றத நம்ம பார்த்துட்டுருக்கோம். ராஜவீதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்து பார்த்துட்டுருக்கார். பலவிதமான காட்சிகளும் அவர் கண்ணுக்கு தெரியுது, பலவிதமான இசையும் அவர் காதுக்கு வந்து விழருது. அதாவது நிறைய இல்லங்கள்லேருந்து பெண்கள்லாம் வகை வகை வகையான பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கா. நல்ல இன்னிசையா இருக்கு, காதுக்கு இதமா இருக்கு. அதை தவிர காலில் சலங்கை கட்டிலாம் ஆடுற சத்தம்லாம் இவருக்கு கேட்கறது. அவங்க வீட்டுக்குள்ள ஆடுறது, இவருக்கு வெளியில நடந்து போற இவர் காதுக்கு விழருது. அந்த தாள சத்தம் எல்லாம் இவர் காதுக்கு கேட்கறது. அப்படி மக்கள் கேளிக்கை கொண்டாட்டத்தோட இருக்காங்களாம். அப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புருஷர்கள்லாம் அந்த ஆண் மக்கள்லாம் கூட என்ன பண்றாங்களாம், தோளை தட்டின்னு அப்படியே சிம்மநாதம் பண்றாங்களாம். எல்லாரும் அப்படி ஒரு கொண்டாட்டம் கேளிக்கையோட இருக்காங்களாம். இதில் இன்னொரு விஷயமும் நம்ம சிந்திக்கணும். நாம்பெல்லாம் சாதாரணமான மானிட பிறவிகள். நம்மளாம் என்ன பண்ணுவோம், காலங்கர்த்தால் எழுந்துப்போம், அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க புறப்படுவோம். வேலைக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து ஈவினிங் சாதாரணமாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணிப்போம் வீட்டில். அப்படியே ராத்திரி வரும், நம்ம தூங்குறதுக்கு போயிடுவோம். இப்படி தான் நம்மளோட பொழுதெல்லாம் இருக்கும். ஆனாக்க அரக்கர்கள் குலத்தில் இந்த ப்ரொசீஜரே அப்படி மாறி இருக்கும். அவங்களுக்கு சாயங்காலம் வந்தால் தான் ஒரு தனி குஷி அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அப்போதான் விடியல்னு அர்த்தம். ராத்திரி ஆரம்பிக்கிற கொண்டாட்டம் விடிய விடிய அவ்வளோ தூரம் கொண்டாடிட்டு அப்படியே தூங்க போயிடுவாங்களாம். காலங்கத்தால் தான் அவங்களாம் தூங்குவாங்களாம். இப்படி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட பேட்டர்ன் அப்படி. இதற்கு இதெல்லாம் ஆஞ்சநேயர் பார்த்துட்டே வரார். அதனால் இந்த கேளிக்கை கொண்டாட்டத்தெல்லாம் பார்த்துட்டே வரார். கொஞ்சம் கொஞ்சமாக ராஜவீதியில் நடந்து போயிட்டே இருக்கிறச்சே நிறைய அரக்கர் கூட்டத்தெல்லாம் பார்க்குறார். கையில் பல வகையான ஆயுதங்களெல்லாம் வச்சுட்டு அப்படியே தயாராக நிற்கிறாளாம். அப்படி ஒரு டைட் செக்யூரிட்டி அந்த இடத்துல. அதையும் மீறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்க்குறார். அந்த அரக்கர்கள்லாம் எப்படி இருக்கா, எந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, சாதாரணமாக ஒரு மிலிட்ரியோ ஒரு ஆர்மியோ பார்த்தா கொஞ்சம் அந்த மக்கள்லாம் கூட ஒரு மாதிரி யூனிஃபார்மாக இருப்பா பார்க்கறதுக்கு. ஒரு ஓரளவுக்கு ஹைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும், ட்ரெஸ் கோடு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு அரக்கன் வந்து அவ்வளோ ஒசரமாக இருக்கான். ஒருத்தன் குட்டையாக இருக்கான், ஒருத்தன் கருப்பாக இருக்கான், ஒருத்தன் வெண்மையாக இருக்கான், ஒருத்தனுக்கா அப்படியே ஜடமுடி மாதிரி முடி அப்படி இருக்கான், இன்னொருத்தனுக்கு மொட்டையாகவே இருக்குது, ஒருத்தன் வந்து அரைகுறையாக ஆடையெல்லாம் உடுத்தின்னு இருக்கான், இன்னொருத்தரை பார்த்தா அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு இருக்காராம். சந்தன மாலை அந்த மாலை எல்லாம் அப்படியே அலங்காரமாக இருக்காராம். இதெல்லாத்தையும் பார்த்துட்டே வரார். இப்போ அவர் நெருங்கி நெருங்கி எங்கே தெரியுமா வந்துட்டார், ராவணனோட அரண்மனைக்கே வந்துட்டார். அவ்வளோ சமீபமாக வந்துட்டார். கொஞ்சம் அங்கேருந்து பார்க்குறார் இவனோட அரண்மனை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பிரமிப்பே தாங்கலையா இவருக்கு. ஏன்னாக்க சாதாரண மற்ற வீடுகளும் அந்த அமைச்சர்கள் வீடுகள்லாம் தாண்டின் வரைச்சேவே இவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. அப்படியே ஜொலிக்கிறதா ஒன்றும். அப்போ ராவணனோட அரண்மனைனா கேட்கணுமா பார்க்கறார். அப்படியே மதில் சுவர் வந்து தங்கத்தாலே இழைச்சிருக்கான். அவனோட அந்த அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாம் பார்த்தாக்க அப்படியே ஜொலி ஜொலிக்கிறதான் பார்க்கறார். வாசலில் நிறைய அகழிகள் இருக்குது, அதில் அப்படியே தாமரை அப்படியே பூத்து குலுங்கிறதான். தாமரை இருக்கிற இடத்துல எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்குங்க. ஏன்னாக்க தாமரைக்கும் மகாலட்சுமிக்கும் அப்படி ஒரு சம்பந்தம் உண்டான். மகாலட்சுமிக்கு பத்மினினே ஒரு பேரு. அப்புறம் மகாலட்சுமியோட முகம் எப்படி தனமா இருக்கும், அப்படியே தாமரை பூ மாதிரி அப்படியே பிரசன்னமா இருக்குமா மகாலட்சுமிக்கு. அதனால பத்மினி பத்மப்ரியே பத்மஹஸ்தே, கையில எப்பவும் தாமரை தான் வச்சுப்பாளாம். உட்கார்ற ஆசனம் என்ன, அந்த அப்படியே தாமரையில தான் கமலாசனம்னு பேரு. அதனால தாமரையில உட்காண்டிருப்பாளாம், தாமரையாவே இருப்பாளாம், தாமரை போன்ற கண்களை உடையவளாம், தாமரை கையில வச்சுப்பாளாம். ஸ்ரீசுக்தம் வந்து இந்த மகாலட்சுமி அப்படி வர்ணிக்கிறது. பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதயாள தாட்சி அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்தபடி அங்க அப்படியே தாமரை அப்படியே திரும்பினடெல்லாம் தாமரையா இருக்கான். அப்ப கேட்கணுமா லக்ஷ்மி கடாட்சம் ராவணனுக்கு அப்படி கொழிச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல. இந்த தாமரை தடாகத்தெல்லாம் பாக்குறார். உடனே பக்கத்துல வந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள், இவனோட அரண்மனைக்கு மட்டுமே ஆயிரக்கணக்கில் வீர அப்படியே இந்த சைனிக் அப்படியே வச்சிருக்கானா ராவணன். 24 hours அப்படியே அலர்ட்டாக இருக்கிறதுக்கு செக்யூரிட்டி அப்படி வச்சிருக்கானா. இதையும் பார்த்துட்டே வரார்.
பக்கத்துல கொஞ்சம் நோட்டம் விடுறார். வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறார். அரண்மனை சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு முதல்ல கவனிச்சுக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா உயர்ந்த ஜாதி குதிரை, அப்படியே சிவப்பு கலர் குதிரை இருக்கான். அத கிட்டக்கே இன்னொரு உயர்ந்த ஜாதி குதிரை, அது அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கான். அப்புறம் குதிரைகள் மட்டும் இல்ல, நல்லா ஒசந்த யானைகள், மத நீர் பெருக்கக்கூடிய யானைகள்லாம் நிறைய இருக்கிறத பார்த்தார். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விலங்குகள் மட்டும் இல்லைங்க, நல்ல மயில், அழகான மயில் தோகை விரிச்சு ஆடினா பார்த்தா எவ்வளோ அழகா அற்புதமா இருக்கும். அதுவும் சாயங்காலத்து வேலை மயில் அப்படியே தோகை விரிச்சுன்னு ஆடுறத பார்த்தா யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு தான் போவா அந்த காட்சியை. அதனால இந்த மயில்கள்லாம் நிறைய உலாவதுங்க. இந்த மயில்கள் வந்து அடையக்கூடிய அந்த கூடுகள்லாம் பக்கத்திலே இருக்கு. அது எல்லாத்தையும் நோட்டை விட்டுன்னு பார்த்துன்னு வர்றார். இதை தவிர இன்னொரு பக்கம் கண்ணை திரும்பி பார்த்தா எக்கச்சக்கமான பல்லக்கு, முத்து பல்லக்கு, பவழ பல்லக்கு, என்ன சொல்றாலும் அந்தந்த பல்லக்கு, அப்படி ஒரு பல்லக்கு, அங்க ஏகப்பட்ட பல்லக்குகளையும் பாக்குறார் அவர். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வர ஆச்சரியம் தாங்கல அவருக்கு. இந்த மயில் கூடுகள் பக்கத்திலேயே இன்னொன்னத்தையும் பாக்குறார். அநேக விதமான கொடிகள்லாம் அவர் அங்க செதறி கிடக்கு. அதாவது ஒரு ஒரு போர்லயும் அவன் ஜெயிச்சுட்டு அந்தந்த கொடியை தன்னோட வெற்றி கடையாளமா கொண்டு வந்து போட்டிருக்கான் போல இருக்கு. அதனால இத்தனை கொடிகள் எல்லாம் பாக்குறார் அனுமார். அப்புறம் அந்த அரண்மனைக்குள்ள பாக்குறார். அந்த அரண்மனை பூரா ரத்தினமயமா இருக்கு. எல்லா இடத்துலையும் ஸ்வர்ணமயமா இருக்குன்னாக்க இங்க உள்ளுக்குள்ள பிரத்யேகமா அப்படியே ரத்னமயமா ஜொலிக்கறதான். இந்த ஒரு ஒரு ரூம்குள்ளேயும் அந்த படுக்கை கொண்ட அறையெல்லாம் பாக்குறார். படுக்கைகள்லாம் கூட தங்கத்தால அப்படியே செய்யப்பட்டிருக்கு. நாற்காலிகள், பாத்திரங்கள் இதெல்லாம் கூட ஒரே தங்கமா இருக்கும். தங்கத்துல பண்ணியிருக்கானா அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு ஒரு செல்வ செழிப்பு இருக்கணும் அந்த ராவணனுக்கு. அப்புறம் பாக்குறார் மற்ற அறைகளெல்லாம் சாதாரணமா பாக்குறார். சில அறைகள்லாம் நல்ல நீளமா இருக்கு, சிலதெல்லாம் நல்ல விசாலமா இருக்கு, அப்படியே பெருசு பெருசா இருக்கு. இதையும் பார்த்துன்னு வரார். பக்கத்துல நிறைய ஏராளமான பால்கனின்னு சொல்லக்கூடிய உப்பரிகைகள்லாம் நிறைய இருக்கு. அதையும் பார்த்துன்னு வரார். அப்புறம் இந்த தண்ணிக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணியோ மற்றபடி இந்த மதுபானங்களோ குடிக்கிறதுக்கு அந்த குவளைகள்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த குவளைகள்லாம் நவரத்னத்தினால செய்யப்பட்டதா இருக்கும். இதெல்லாம் பார்த்து 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 அவருக்கு ஒரே பிரமிப்பா போயிடுறது. என்னது அது, உண்மையிலே இது அந்த நகரமா இல்லைன்னா சொர்க்கபுரியானே தெரியல அவருக்கு. இப்படி இதெல்லாம் பார்த்துட்டே வரவர் கண்ணுக்கு இன்னொன்னும் தென்படுறது. பார்க்கறார் பக்கத்துல வந்து இந்த ஒரு நாணய அறைன்னு சொல்லுவோம், அந்த கஜானான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நவரத்ன குவியல்கள், இந்த வெள்ளி, அந்த காலத்துலலாம் அந்த கரன்சி அந்த நோட்டெல்லாம் கிடையாது, எல்லாம் எல்லாமே அந்த ஸ்வர்ண முத்திரை, வெள்ளி முத்திரை அப்படிதான் வச்சிருப்பாங்க காயின்ஸ் எல்லாம். அந்த தங்க நாணயம், வெள்ளி நாணயம், இன்னும் எத்தனை விதமான உலோகங்களோ நவரத்தனங்களோ இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கக்கூடிய காக்கறக்கூடிய அந்த ஸ்வர்ண அறைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஐஸ்வர்ய அறைன்னு சொல்லக்கூடிய அந்த அறையை பார்த்த உடனே முதல்கே அப்படியே மூர்ச்சை ஆகாத குறையா போயிடுதான் அனுமா இருக்கு. இது என்னது, இது அப்படியே குபேரனோட அரண்மனை கெட்டது அப்படின்னு நினைச்சுக்கிறாராம். ஏனாக்க செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி, அந்த செல்வத்தை யார் மூலமா கொடுக்கறாருனாக்க குபேரன் மூலமா தான் மகாலட்சுமி நமக்கு கொண்டு வந்து அந்த சம்பத்தெல்லாம் சேர்த்து கொடுப்பா. அந்த குபேரன் கிட்டதான் நவநிதி அப்படியே குவியல்களா இருக்குமா, அப்படியே சங்கநிதி பத்மநிதினு ஏகப்பட்ட பொற்குவியல்கள்லாம் அவர்கிட்ட தான் இருக்குமா. அதனால இந்த ராவணனோட இந்த மாளிகையில இதெல்லாம் பார்த்த உடனே அவர் நினைச்சுக்கிறாராம், என்னது அப்படியே குபேரப்பட்டினம் மாதிரி இருக்கே, குபேரனோட அரண்மனை போல இருக்கேன்னு பிரமிப்பா இருக்கான் அவருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டே வரார். அவரோட கண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று தென்படுறது. அது என்னன்னாக்க புஷ்பக விமானம். கரெக்டு, நீங்க என்ன யூகிக்கிறீங்கிறது எனக்கு புரியுது. இந்த புஷ்பக விமானத்துல தானே ராவணன் வந்து சீதையை கவர்ந்து கொண்டு வந்தான், இதை தானே ஜடாயுலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கார் அவர். அந்த புஷ்பக விமானம் இவர் கண்ணில் தென்பட்ட உடனே சந்தோஷம் தாங்கல அனுமா இருக்கு. அப்பா, இந்த புஷ்பக விமானத்தை நம்ம கண்ணில் தென்பட்டுருத்து அப்படின்னா என்ன அடையாளம், இது பக்கத்துல தான் எங்கேயோ சீதை இருக்க போறா. ஏன்னா அந்த எந்த வாகனத்துல வந்து இறங்குறோமோ அந்த வாகனத்தை ஒரு கார் பார்க்கிங் இடம்னு வச்சுக்கோங்களேன், அதை கார் பார்க்கிங்ல அந்த இடத்த தாண்டி கொஞ்சம் தான் நம்ம இருக்க போற ஒரு இடம் இருக்கும். அது மாதிரி இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதான். அப்படின்னா இங்க எங்கேயோ தான் பக்கத்துல சீதை இருக்கா, நம்ம வந்த வேலை இவ்வளவு சுலுவா முடிய போறது அப்படின்னு ஒரே சந்தோஷமாயிடுதான் அனுமா இருக்கு. இந்த புஷ்பக விமானத்தோட அழக பாக்குறார். அப்பா, அது அப்படி ஒரு மலர் மாலைகளால அத அப்படி ஒரு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கானா ராவணன். இந்த புஷ்பக விமானம் இந்த ராவணன் கையில எப்படி கிடைச்சதுன்றதுக்கு ஒரு கதைய ஒரு பின்னணி சின்னதா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இந்த ராவணன் பிரம்மதேவரை குறித்து ரொம்ப கடுமையாக தவம் பண்ணுறார். அவனோட தவத்தை மெச்சி பிரம்மதேவர் அவனுக்கு அற்புதமான வரங்களெல்லாம் கொடுக்குறார். அந்த வரத்தோட பலத்தினால என்ன பண்ணுறான், இந்த குபேரன் கிட்ட போய் சண்டை போடுறார் ராவணன். சண்டை போட்டு குபேரன் தோல்வியை கவ்வுறார். இவர் என்ன பண்ணுறார், அந்த வெற்றிக்கு அடையாளமாக
குபேரன் கிட்ட இருந்த அந்த புஷ்பக விமானத்தை கொண்டு வந்துடுறார். இந்த புஷ்பக விமானம் முதல்ல யார்கிட்ட இருந்தது? குபேரன் கிட்ட இருந்தது. இவர் ஜெயிச்சதுனால வேற வழி இல்லாம இந்த புஷ்பக விமானத்தை இவர்கிட்ட கொண்டு சேர்க்கும்படி ஆயிடுத்து. அதனால தான் இன்னைக்கும் அதை ராவணனோட சொத்துன்ற மாதிரி அவன் கொண்டாடின் இருக்கான். இந்த புஷ்பக விமானம் இன்னொரு சிறப்பும் கொண்டதுங்க. சாதாரணமாக மற்ற வாகனத்தெல்லாம் நம்ம தரையில் அப்படியே நிறுத்தி விடலாம், அதாவது கீழே கிரவுண்டில் தான் பார்க் பண்ண முடியும். ஆனால் புஷ்பக விமானம் தரையில் இறங்கவே இறங்காது, அது அப்படியே அந்தரத்துலேயே ஆகாசத்திலே தொங்கின்னு இருக்குமா. இது அவ்வளோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த புஷ்பக விமானத்தெல்லாம் பார்த்துட்டு, சரி சரி இந்த அழகில் லைச்சி போனால் மற்ற வேலையை பார்க்கணுமேனு சொல்லிட்டு விடுகிடன் சீதையை தேடுற வேலை பக்கத்தில் எங்கேயா இருக்காளா எல்லா இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பார்க்குறார். சீதை அவருக்கு அங்கேயும் தென்படவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். ஆனால் வந்தாச்சு, நம்ம ஒரு ஒரு இடமா தேடி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நேரம் என்ன பண்ணுறார், இன்னொரு ரூம்குள்ளே நுழையிறார். அவர் நுழைஞ்ச இடம் எது தெரியுமா? ராவணனோட அந்த புறம். அந்த புறம்னா என்ன? தன்னோட மனைவி மார்களோடு சேர்ந்து இன்பமாக இருக்கக்கூடிய இடம்தான் அந்த புறம். அதனால் அந்த புறத்துள்ளே அவர் காலை வைக்கிறார். காலை வச்சோடனே முதல்ல அவர் பார்க்கறது, ஏன்னா நல்ல ராத்திரி வேலை வந்துடுத்து இப்போ அப்படியே, அதனால் என்ன ஆகுது, இந்த அந்த புறத்தில் அந்த பெண்கள்லாம் யார், அரக்க குல பெண்கள் இவா எத்தனை பேரும் ராவணனோட மனைவிமார்கள். என்ன பண்ணுறாளோ அவளை பார்க்குறார் அவர். அத்தனை பேரும் அந்த மது மயக்கத்தில் அப்படியே தூங்கின்னு இருக்கா. தூங்கின நிலையில் அவள் எப்படி இருந்தான்னு கொஞ்சம் ஊத்து ஊத்து பார்க்குறார். அவளோட நெத்தியில் இருந்த தெலுகெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. அவள் கழுத்தில் போட்டுண்ட மாலைகள் ஹாரங்கள் எல்லாம் ஒரு சைடாக நெகிழ்ந்து இருக்கு. அவளோட ஆடைகள் எல்லாம் அலங்கோலமாக கிடக்கு. அவர் வந்து நினச்சுன்ட்டார், சரி இந்த மது மயக்கத்தினால்தான் இப்படி தன் நிலையை மறந்து இவாள்லாம் இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு, அதை பற்றி நமக்கு என்ன வந்தது, இங்கே சீதை இருக்காளா பார்க்கணுன்னு சொல்லிட்டு உத்து உத்து பார்க்குறாராம். ஒரு ஒரு அரக்கியார்குள்ள பெண்மணியும் உத்து உத்து பார்க்குறாளாம். இதில் சீதை இல்லை, சரி அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போகிறாராம். அடுத்த இடத்துக்கு போனால் அது என்ன இடம் தெரியுமா? அது ராவணனோட படுக்கை அறை, ராவணனோட பிரத்யேகமான கட்டில். அவன் படுத்துட்டு இருக்கக்கூடிய இடத்த போய் அடையிறார். அவர் பார்த்தார் ராவணனும் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கான். இது ராவணனோட கட்டில்னு எப்படி தீர்மானம் பண்ணிட்டார் தெரியுமா? எவ்வளோ ஒரு புத்தி குருமா பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு ராஜா உட்கார்றானாக்க ராஜாவோட சிம்மாசனம் மற்றவாளோட ஒரு தனித்துவம் வாய்ந்தது. மற்றவாள்கிட்டேருந்து அதை கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டும். எப்படினாக்க அவரோட தலைக்கு மேலே அந்த சிம்மாசனத்துக்கு மேலே ஒரு கொடை இருக்கும், வெண்கொற்ற கொடைன்னு சொல்லுவோம், அந்த கொடை இருக்கும். அதே மாதிரி அந்த ராஜ நீதி பிரகாரம் ராஜா படுத்துட்டுருக்க அந்த கட்டில், அந்த படுக்கை அறையில் வந்து அந்த கட்டிலுக்கு மேலே ஒரு கொடை தொங்கணும். எப்போவுமே ஒரு கொடையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பா. இதுதான் அடையாளம், மற்ற வாளுக்கும் ராஜாவுக்கும் உள்ள அடையாளம் இதுதான். அதனால அனுமார் டக்குன்னு புத்தி கூர்மை ஷார்ப்பாக புரிஞ்சு விட்டார், இது இந்த கட்டிலுக்கு சொந்தக்காரர் வந்து ராவணன் தான், அதனால இங்கே படுத்துட்டுருக்கிறது ராவணன் தான் அப்படின்னு நல்லா தீர்மானம் பண்ணிட்டார். இந்த கொடைக்கு மேலே வேற அலங்காரம் பண்ணியிருக்காளாம். அது எப்படின்னாக்க நவரத்னத்தினால ஆன மாலைகளை வச்சு ரெண்டு மூணு மாலைகள்லாம் சேர்த்து பின்னி அந்த கொடையை அவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காளாம். நல்லா தீர்மானம் பண்ணிட்டார், இது ராவணனோட படுக்கை அறைதான். அது எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுவே ஒரு பிரமிப்பாக இருக்கும் அவருக்கு. நல்ல படிகங்களால் செய்யப்பட்ட படுக்கை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கனமாக இருக்கணும், ஏன்னா ராவணன் அவ்வளோ பலசாலியாச்சே. அந்த படுக்கை அப்படி இருக்குது. அந்த ஒரு அந்த கட்டலுக்கு நாலு கால் இருக்கும் இல்லையா, அந்த நாலு காலும் எப்படின்னா தங்க வேலைப்பாடோடு இருக்கும் அந்த நாலு காலும். இந்த ராவணன் வந்து எல்லாமே அந்த சிற்ப சாஸ்திரம் பிரகாரம் அவ்வளோ அழகாக நுணுக்கமாக எல்லா வேலைப்பாடுகளையும் பண்ணியிருக்கான். பார்த்தர் இந்த கட்டலில் படுத்துட்டுருக்கிற ராவணனை கொஞ்சம் உத்து பார்க்குறார். ராவணன் எப்படி தரமா இருக்கான் அப்பா, அந்த வைபவத்தெல்லாம் வரப்போகிற நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை எல்லாத்தையும் நம்ம விவரமாக விரிவாக காணப்போகிறோம். ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய போலோ ஹனுமானுக்கு, ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய போலோ ஹனுமானுக்கு, ஜெய போலோ ஹனுமானுக்கு. உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது புஷ்பா ராஜகோபாலன். நன்றி, வணக்கம்.